இந்த புரட்டாசி மாசத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாசத்துல மக்கள் ரெண்டு விதமான டைப்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைப், இந்த மாசத்துல கறி மீன் எதுவுமே சாப்பிடக்கூடாது, அப்படி ஒருவேளை சாப்பிட்டுட்டோம்னா இது நடக்கும் அப்படின்னு நம்புறவங்க. செகண்ட் டைப், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். இந்த ரெண்டாவது டைப்பை விட்டுருங்க, ஆனா இந்த முதல் டைப் இருக்காங்களே அவங்க தான் ரொம்ப ரொம்ப பாவம். எதனாலனா குடிச்சதை சாப்பிடவும் முடியாம எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்றது கடைசி வரைக்கும் தெரியாம கன்ஃபியூஷன்லயே இருப்பாங்க. கடைசியில இந்த கன்ஃபியூஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள அடுத்த மாசமே வந்துடும். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏன் புரட்டாசி மாசம் கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, அப்படி ஒருவேளை சாப்பிட்டா என்ன ஆகும், இதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த புரட்டாசி மாசத்துல வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் ஆரம்பிக்கும். இதன் காரணமா என்ன ஆகும்னா நம்ம உடம்புல சூடு அதிகமாகும். இந்த போய் நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா இப்ப இருக்கிறத விட இன்னும் அதிகமா சூட்டை கிளப்பி விட்டுரும். இதனால உங்க உடம்புல நிறைய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதனாலதான் நம்ம முன்னோர்கள் இருக்காங்களே இவங்க வந்து இந்த புரட்டாசி மாசத்துல நான்வெஜ் சாப்பிடறத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணாங்க. அப்படியே இந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து நம்மள்ட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பழக்கத்தை அவங்க மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா நம்ம முன்னோர்களுக்கும் நமக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, இதையெல்லாம் அவங்க ஒரு காரணத்தோட செஞ்சாங்க, நாம காரணமே இல்லாம செஞ்சிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் டிஃபரெண்ட்.